பாசிட்டிவ் வாஷ். இந்த மதிப்பு என்ன வருதுன்னா துல்லியமாக பாருங்க, இங்கே மைனஸ் இருக்கு. காஸ் வர்ற இடத்துல எல்லாம் மைனஸ் வந்ததை பார்த்துட்டு இருக்கோம். மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் இந்த மைனஸ் வெக்டரில் தான் வித்தியாசம் இருக்கு. அடுத்தது டான் அப்படிங்கிறதுக்கு பார்க்கணும். இப்ப டி பை டி எக்ஸ் ஆஃப் டான் இன்வர்ஸ் இந்த மதிப்பு என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா, இது ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்று கிடைக்கிறது. இந்த மாணவர்களே, இன்றைய தினம் சில வகை கேள்விகள் இவற்றையெல்லாம் எடுத்து பார்த்தோம். தொடக்கத்திலேருந்து ஒரு எப்படி டிஃபரன்ஷியபிலிட்டி இம்ப்ளைஸ் கண்டினியூட்டிங்கிறத ஃபஸ்ட்டு தேற்றமாக பார்த்து, ரெண்டாவது தேற்றத்தில் அடிஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் அப்படி கூட்டுத்தொகையாக இருந்தால் இரு வகையெடுக்கப்பட்ட சார்புகளாக ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் வி என்று எடுத்துக்கலாம். இதே அந்த ரெண்டு சார்புகளும் பெருக்கல் பலனாக இருந்ததுன்னா டிபை டிஎக்ஸ் ஆஃப் யூவி என்று எடுத்திருக்கும் பொழுது யூ டிவி பை டிஎக்ஸ் ப்ளஸ் வி டியூ பை டிஎக்ஸ் என்று எடுத்துக்கிட்டோம். இதே யூ பை வி என்று இருக்கும் பொழுது வி டியூ பை டிஎக்ஸ் இறுதி மைனஸ் யூ தொடக்கம் டிவி பை டிஎக்ஸ் டிவைடட் பை வி ஸ்கொயர் என்று எடுத்துக்கிட்டோம். இதே ஒரு ஃபங்க்ஷனாக ரெண்டு அமைப்பாக இருந்ததுன்னா தொகுப்பில், அப்போ டி பை டி எக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்று எடுத்தோம் அப்படின்னா எஃப் ப்ரைம் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ப்ரைம் ஆஃப் எக்ஸ் என்று நம்ம அந்த தொகுப்பை எடுத்தோம். அடுத்தது கே என்பது மாறிலியாக இல்லாமல், அதாவது நான் ஜீரோவாக இருக்கும் பொழுது டி பை டி எக்ஸ் ஆஃப் கே ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது கே டி பை டி எக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அந்த மாறிலியை மட்டும் வெளியில் எடுக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த கே என்ற மாறிலி மட்டும் இருந்திருந்ததுன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா ஜீரோ என்று கிடைச்சிருக்கும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் என்று எடுத்துக்கிட்டோம்னா அந்த டி பை டி எக்ஸ் என்பதனுடைய மதிப்பு என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இதை எனக்கு பதிலாக ஏன்னு இருந்ததுன்னா ஏ எக்ஸ் பவர் ஏ மைனஸ் ஒன் என்று எழுதியிருக்கோம். அடுத்து ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது லாகரிதமிக் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா டி பை டி எக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் என்பது ஒன் பை எக்ஸ் என்பதற்கு சமம். அதே போல் ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், எக்ஸ் பவர் ஏ என்பதை முதல்ல பார்த்தோம். இப்போ ஏ பவர் எக்ஸ் என்று இருந்திருந்தால் அது ஏ லாக் ஏ என்று, ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ என்று நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஒரு எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனாக இருந்தால் டி பை டி எக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இ எக்ஸ் என்று எடுத்திருந்தோம். இதே போன்று நாம் என்னென்ன அமைப்புகள் எல்லாம் எடுத்து பார்த்துருந்தோம்னா, ஒரு சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் டான் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் கோசிகண்ட் எக்ஸ் காட் எக்ஸ் என்பதெல்லாம் பார்த்து, அப்புறம் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஒன் டே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், டிவைடி எக்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு பார்த்தோம், டிவைடி எக்ஸ் ஆஃப் டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்று பார்த்தோம். ஆக இன்றைய தொகுப்பில் நம்ம தொடர்ச்சியாக இந்த வாய்ப்பாடுகளை எல்லாம் வகைக்கெழு பகுதிக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது நுண்தொகையிடல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் லெபினஸ் என்பவர் கொடுத்ததுன்னு ஆரம்பத்திலேருந்தே நான் தொகுத்து சொல்லிட்டு வந்தேன். அப்போ நியூட்டன் லெபினஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் இந்த வகைக்கெழு அப்படிங்கிறதெல்லாம் வர்றதுங்கிறத நம்ம பாடத்தில் தெளிவாக படிச்சுட்டே வரோம். முழுமதாக பாடத்தை பக்கம் பக்கமாக நம்ம விளக்குறது இல்லைங்க. இந்த அமைப்புகளை கொண்டு இந்த வாய்ப்பாடுகள் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்கிறதுனால ஒரு நாள் ரெக்கார்டிங் பூரா இந்த வாய்ப்பாடுகளுக்காக பயன்படுத்தியிருக்கோம். அடுத்த இதில் அந்த இன்டகிரேஷன் அப்படிங்கிறதுல இந்த வாய்ப்பாடுகள் எப்படி அமைகின்றது அந்த வாய்ப்பாடு பார்க்கும்போது நம்ம ஒரு பட்டியலுக்கு டிஃபரன்ஷியேஷனில் எப்படி இருந்தது இன்டகிரேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதாவே நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம். அப்படி பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது இதுக்கெல்லாம் மாதிரி கணக்குகள். இந்த மாதிரி கணக்குகள் நமக்கு தெளிவாக இருந்ததுன்னா தான் நம்ம ஃபிசிக்ஸில் எந்த டெரிவேஷனோ அல்லது எந்த இடத்த பார்க்கும் பொழுதும் அங்கே டிஃபரென்ஷியேட் பண்ணுறோம் இன்டகிரேட் பண்ணுறோம் அல்லது வடிவேற்கான ஜாமெட்ரியில் ஒரு கிராஃப்லேருந்து இந்த அதனுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கும் பொழுதெல்லாம் ரொம்ப சுலபமாக நம்ம வந்து அவற்றை செய்ய முடியும்.
ஆக இந்த வகுப்பு கணிதவியல் பகுதியில் இருக்கக்கூடிய இயற்பியல் சார்ந்த பிரிவாக கருதி அமைத்திருக்கிறோம். நன்றி.